ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சரவமா சமையலில் பாசிப்பருப்பு இட்லி, புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பருப்பு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி, அதுலேயும் முக்கா டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதை வந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா கழிஞ்சிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே சேர்த்து கழிஞ்சிட்டு 1-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு அரிசியெல்லாம் 3 மணி நேரம் ஊறியிருக்கு. இப்போ கிரைண்டரில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன், தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். கல்லை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து 8 மணி நேரம் புளிக்கணும். நம்ம இட்லி மாவு மாதிரியே புளிக்க வச்சு தான் ஊற்றணும். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் துணி இட்லி ஊத்துறேன், நீங்க குக்கர் தட்டில் ஊத்துறதுன்னா எண்ணெய் தடவிட்டு ஊத்திக்கலாம். இட்லி வெந்துருச்சு, எடுத்துடலாம். ரிச் புரோட்டீன் உள்ள பாசிப்பருப்பு இட்லி நல்ல சாஃப்டாக இருக்கு. தொட்டுக்கிறக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லோரும் தாராளமாக எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.